சிகை அலங்கார தொழில் என்பது தமிழ்நாட்டில் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற தொழில்களில் ஒன்று. அதிலும் கூட இப்பொழுது கார்பரேட்டுகள் நுழைந்து அதையும் கைப்பற்றுகிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் தலித் சமூகத்துக்கு முடிவெட்டிய காரணத்தினால் ஒரு குடும்பத்தையே ஊர்விலக்கம் செய்து அந்த குடும்பத்தை அந்த ஊரிலிருந்தே விரட்டி விட்டார்கள். இந்த சிகை அலங்கார தொழிலில் இருக்கிற சமூகத்தினர் நாவிதர்கள் என்றும் பல்வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறவர்கள். எப்பொழுதுமே இதே பணியை செய்து கொண்டிருந்தவர்கள் இல்லை. வரலாற்றில் பார்த்தோம்னா அவர்கள் மருத்துவத்தை தான் முதல்ல தன்னுடைய முதன்மை தொழிலாக. அப்படியான சமூகத்தினர் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நவீன கால வளர்ச்சியுடைய எந்த ஒரு அனுகூலங்களையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை இந்த பாரம்பரியமான இடிநிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சிகை அலங்கார பணியை ஒரு அரசு பணியாக மாற்ற வேண்டும். சிகை அலங்கார தொழில் என்பது தமிழ்நாட்டில் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற தொழில்களில் ஒன்று. அதிலும் கூட இப்பொழுது கார்பரேட்டுகள் நுழைந்து அதையும் கைப்பற்றுகிறார்கள் என்றாலும் கூட ஏராளமான சிகை அலங்கார தொழிலாளிகள் சிறு நகரங்களிலேயும் கிராமப்புறங்களிலேயும் இன்றைக்கும் அந்த தொழிலை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் ஒன்றாக பட்டியல்படுத்தப்பட்டிருக்கிறது. என்றாலும் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் அந்த இடஒதுக்கீட்டு சலுகைகளையோ உரிமைகளையோ அவர்களால் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடிவதில்லை. அதனால் பாரம்பரியமாக அதே தொழிலேயே அவர்களுடைய சந்ததியினரும் ஈடுபடுகிற ஒரு நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக தமிழ்நாட்டில் பட்டியல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட சமூக புறக்கணிப்பும் அவர்கள் மீது சுமத்தப்படுகிற இழிவுகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்படி தான் விருதுநகர் மாவட்டத்தில் தலித் சமூகத்துக்கு முடிவெட்டிய காரணத்தினால் ஒரு குடும்பத்தையே ஊர்விலக்கம் செய்து அந்த குடும்பத்தை அந்த ஊரிலிருந்தே விரட்டி விட்டார்கள். அதற்காக அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தியும் கூட அது தொடர்பாக அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. இந்த சிகை அலங்கார தொழிலில் இருக்கிற சமூகத்தினர் நாவிதர்கள் என்றும் பல்வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறவர்கள் எப்பொழுதுமே இதே பணியை செய்து கொண்டிருந்தவர்கள் இல்லை. வரலாற்றில் பார்த்தோம்னா அவர்கள் மருத்துவத்தை தான் முதல்ல தங்களுடைய முதன்மை தொழிலாக செய்து வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு பண்டுவர்கள் என்று பெயர். பண்டுவம் என்பது மருத்துவம் என்பதனுடைய இன்னொரு பெயர். அவர்கள் தங்களுடைய அந்த மருத்துவ தொழில் அடிப்படையில் அறுவை சிகிச்சை என்ற அந்த மருத்துவ முறையை தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி அறுவை சிகிச்சை செய்வதற்காக அந்த இடத்துல சிகையை அகற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதுவே அவர்களுக்கு இடுகிறவாக மாறிவிட்டது. ஆனால் இப்பொழுதும் கூட அந்த சமூகத்தைச் சேர்ந்த பல பேர் தொடர்ந்து சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதில் புகழ்பெற்ற மருத்துவர்களாக விளங்கி வருவதை நாம் பார்க்கலாம். அப்படியான சமூகத்தினர் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நவீன கால வளர்ச்சியினுடைய எந்த ஒரு அனுகூலங்களையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தமிழக அரசு என்னென்னவோ சீர்திருத்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறார்கள். என்றாலும் இப்படியான சிறு சிறு சமூகத்தை பற்றி அரசாங்கம் அதிகமாக கவலைப்படுவது கிடையாது. அவர்களை இந்த பாரம்பரியமான இடிநிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சிகை அலங்கார பணியை ஒரு அரசு பணியாக மாற்ற வேண்டும். இன்றைக்கி கிராமப்புறங்களில் ரேஷன் கடைகள் இருப்பதைப் போல் சிகை திருத்தும் கடைகளையும் தமிழக அரசே அமைக்கலாம். அதில் பலரையும் அரசு ஊழியர்களாக அமர்த்தலாம். இதன் மூலம் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அவர்கள் எல்லோருக்கும் சமத்துவத்தோடு தொழில் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு அரசு ஊழியர்கள் என்கிற ஒரு தகுதியையும் பெறுவார்கள். அந்த குடும்பங்கள் வறுமையிலிருந்தும்
இடிநிலையிலிருந்தும் மீள்வதற்கு அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கி எத்தனையோ வாக்குறுதிகள் அரசியல் கட்சிகளால் அளிக்கப்படுகின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிராமந்தோறும் அரசே சிகைத்திருத்தம் நிலையங்களை துவக்கும், அதில் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை அரசு ஊழியர்களாக நியமிப்போம் என்ற வாக்குறுதியை அரசியல் கட்சிகள் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். அப்படி செய்தால் அது இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கையாக இருக்கும்.